Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு फ्लावर பாஸ்கெட் மாதிரி ஒன்ன ரெடி பண்ண போறோம். நம்ம வீட்ல இருக்கிற வேஸ்டான பவுடர் பாக்ஸ் அதை யூஸ் பண்ணி பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல்ல புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு பெரிய பவுடர் பாக்ஸ் எடுத்துக்கேன். அதுக்கு மேல இருக்கிற அந்த பேப்பர் எல்லாம் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர்ல இருக்கிற பகுதி வந்து நமக்கு தேவை கிடையாது. அதை வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்படி பாக்ஸ் போட்டுக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணணும். மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு சென்டர்ல கொஞ்சமாக பாக்ஸ் மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மேல் பார்ட் இருக்கு இல்லையா, அதையும் நான் கட் பண்ணிட்டேன். அது க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒன்று கட் பண்ணி அதில் நான் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த மேல் பார்ட் நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டை அந்த பாக்ஸ் அது மேலே வச்சு வரைஞ்சிட்டு எந்த சைஸ்க்கு வேணுமோ வரைஞ்சிட்டு அதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். இப்போது நான் ஒரு கிளாத் பேக் எடுத்திருக்கேன். இந்த கிளாத் பேக்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த கிளாத் பேக்கில் அந்த ஸ்டிச்சஸ் இருக்கிற பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக விரிச்சிக்கிறோம். கைப்பிடி எல்லாமே ஃபுல்லாகவே நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி சிமெண்ட் கலர். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி இது பண்ணிட்டேன். இதை வந்து நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறேன். மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அகலமில் வேணும்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு அகலத்தில் கட் பண்ணிக்கிறேன். எந்த இது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் தான் நம்ம ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாட் எடுத்து ஃபுல்லாக விரித்து வச்சுக்கிட்டு அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஃபெஃபிபான் யூஸ் பண்ணி கீழே அப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒட்டிட போகிறேன். இந்த எட்ஜு ஃபுல்லாக ஃபெஃபிபான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடுறேன். மடிப்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கிறேன். இப்போது இதில் ரோஸ் பண்ண போகிறோம். இந்த ரோஸ் பண்ணுறதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலையும் இருக்கலாம். இப்போது அதே மாதிரி நான் ரோஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்றத பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாகவே பண்ணிட்டேன். இப்போ வந்து அடியில் வந்து நம்ம ஃபெவிபான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்கள் க்ளூகன் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்புறம் ஒரு ஒரு கேப்லேயுமே இந்த ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஒரு இடுக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெவிபான் யூஸ் பண்ணி ஒட்டிக்குவாங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி நிறைய கலர்ஸில் நிறைய கிளாத் பேக்கில் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நிறைய ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேஸ்கெட் பண்ணுறதுக்காக. இப்போது இன்னொரு ரோஸுமே உங்களுக்காக நான் இதேமாதிரி ரெடி பண்ணி காமிக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்றத பாருங்கள். இப்போ ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து ப்ளூ கலர் பெயிண்ட், அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஸ்பாஞ்சால் சும்மா லைட்டாக டச் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப டார்க்காக அடிக்கலைன்னா ரொம்ப லைட்டாக அடிக்கிறேன். ஏன்னா அந்த ஒயிட்டும் கலந்த மாதிரி தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப லைட்டாக அடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்ச கார்ட்போர்டை அந்த பாக்ஸில், அந்த பவுடர் பாக்ஸில் வச்சு க்ளூகன் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக ஒட்டிடுறேன். அதுக்கு ஒரு க்ளோசிங்காக தான் அதுலேயும் வந்து நான் ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தான் அடிச்சுக்கிறேன். இப்போ அந்த ரோஸ் எல்லாம் நம்ம ஒட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஒரு கலர்லேயும் வேறு வேறு கலராக பார்த்து பக்கத்து பக்கத்தில் இந்த எட்ஜஸ் ஃபுல்லாக நான் 4 பக்கமும் அந்த ரோஸை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன். உள்ளே ஒட்டலை, அந்த எட்ஜஸில் மட்டும் அந்த ரோஸ் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரோஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கிறேன். இதுக்கு நான் மேலே எந்த பெயிண்ட்டும் அடிக்கல. நான் வேறு வேறு கலரில் பண்ணதுனால, கிளாத் பேக் வேறு வேறு கலரில் எடுத்துக்கிட்டதுனால நான் வேறு பெயிண்ட் எதுவும் பண்ணலை. அதே தான் அப்படியே நான் ஒட்டியிருக்கேன்.
இப்போ நான் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ சென்டரில் வந்து அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு லீவ்ஸ் மாதிரி பிளாஸ்டிக் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து சென்டர் ஃபுல்லாகவே கவர் ஆகுற மாதிரி அந்த ரோசஸோடு சேர்த்து அந்த பாக்ஸோடு சேர்த்து அப்படியே ஒட்டிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ அந்த சென்டர்லேயும் ஒன்று ரெண்டு ரோஸ் நம்ம வைக்கணும் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒயிட் கலர் கிளாத் பேக்கில் கொஞ்சம் ரோசஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒயிட் கலர் கிளாத் பேக் வந்து இப்போ நான் ரெடி பண்ண மாதிரியே, ஆனால் வந்து கீழே வந்து ஸ்டிக் வச்சு ரோஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் ஃபுல்லாத்துக்குமே பிங்க் கலர் அடிச்சுக்கிறேன். ஒரே கலராக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒயிட் கலரில் பண்ணிவிட்டு பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். எல்லா ரோஸ்க்கும் ரோஸ் ரொம்ப அகலமாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்கெட்டில் அங்கங்கே இருக்கிற மாதிரி நான் அந்த குச்சி ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த குச்சியில் வந்து அப்படியே அங்கங்கே சொருகி விட்டுடுறேன். அதுக்காக தான் அந்த குச்சி வச்சு ரெடி பண்ணோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பேஸ்கெட். இதுக்கு நீங்கள் ஹேண்டில் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணலை, சும்மா டேபிள் மேலே வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நார்மலாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.